முஸ்லிம் சபை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் இப்பொழுது 8:14. முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக பாரம்பரியம் முஸ்லிம் சேவைக்கு பங்களிப்பு செய்த கலைஞர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்திப்பவர் கலைஞர் கலாபூஷணம் MSM ஜின்னா அவர்கள். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எமது முஸ்லிம் சேவைக்கு ஆரம்ப நாட்களில் பங்களிப்பு செய்து நேர் மத்தியில் பிரபல்யமாகி இன்றைய நாட்களில் தமது உன்னத செயற்பாடுகளினால் முஸ்லிம் சேவைக்கும் பெருமை தேடி தந்து கொண்டிருக்கும் எமது மூத்தோரை நிலைய கலையகம் அழைத்து அவர்களின் அனுபவங்களை நேர்களோடு பகிர்ந்து வரும் பாரம்பரியத்தில் இன்றும் ஒரு சந்திப்பு. அல்ஹம்துலில்லா, இன்றைய பாரம்பரியத்தில் அதிதியாக நாம் நிலைய கலையகம் அழைத்து வந்திருப்பது உலக அரங்கிலே வானொலி தொலைக்காட்சி வாயிலாக ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் பிரபலம் பெற்று விளங்கும் உலக அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீத் அவர்களை. நம் நாட்டில் மட்டுமல்ல உலக நாடுகளில் எல்லாம் தமிழ் மொழி எங்கெல்லாம் வாழ்கின்றதோ அங்கெல்லாம் இன்றைய எமது அதிதியின் பெயரே இறை அருளால் பேசப்படுகிறது. தமிழ் மொழி பேசும் தமிழகத்தில் கூட இவர் பேசும் தமிழை கேட்டு மூக்கில் விரல் வைத்தோர் அநேகம். அதில் தமிழ் அறிஞர்களும் உண்டு. தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற வார இதழான குமுதம் பத்திரிகையின் அரசு பதில்கள் என்னும் பகுதியிலே ஒரு வாசகர், தமிழகத்தில் வானொலி அறிவிப்பாளர்கள் தமிழ் மொழியை குச்சைப்படுத்துகிறார்களே, இதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டபோது, இலங்கை வானொலியில் அப்துல் ஹமீத் என்ற ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறார், அவரிடம் உச்சரிப்பு பயிற்சிக்கு அனுப்பலாமே என்ற பதில் பதிவாகியிருக்கிறது. சுமார் 15 வருடங்களுக்கு முன் பதிவாகிய இந்த பதிவினை எமது முஸ்லிம் சேவை கலைஞரும் பத்திரிகையாளருமான கலைவாதி கலில் அண்மையில் ஒரு மேடையிலே நினைவுபடுத்தினார். இலங்கை வானொலியும் முஸ்லிம் சேவையும் உலக அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீத் அவர்களின் ஆரம்பம். இதனையிட்டு எமது பாரம்பரியம் பெருமையடைகிறது. இலங்கை வானொலியை இன்றும் என்றும் தன் தாய் வீடு எனச் சொல்லி மகிழ்ச்சி காணும் இவரது உயர்ந்த உள்ளம் கண்டு நாமும் மகிழ்ச்சி காடுகிறோம். நீண்டகால இடைவெளிக்கு பின் அறிவிப்பாளர் வாழ்நாள் சாதனையாளர் BH அப்துல் ஹமீத் அவர்களை அவரது தாய் வீட்டுக்கு அழைத்து வந்த பெருமை முஸ்லிம் சேவையின் பாரம்பரியத்துக்கு கிட்டியிருக்கிறது. அல்ஹம்துலில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர் BH அப்துல் ஹமீத் அவர்களே. வாலைக்கும் சலாம். நேர்களுக்கும் என்னுடைய சலாம். நன்றி. என்னுடைய தாய் வீட்டிலே, அதுவும் நான் ஒரு வானொலி கலைஞனாக முதன் முதலில் பங்கு கொண்ட முஸ்லீம் சேவை என்னை அழைத்திருக்கிறது. ஆகவே அந்த பழைய பசுமையான நினைவுகளை அசை போட வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த உங்களுக்கும் முஸ்லீம் சேவையின் பணிப்பாளருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி. உங்கள் பெயருக்கு முன்னால் உள்ள BH என்கின்ற அந்த எழுத்துக்களின் முழு வடிவம் என்ன என்று தெரிந்து கொள்ளலாம். எல்லாரையும் போல் ஆங்கிலத்தில் முன் எழுத்துக்களை நாம் வைப்பது பொதுவாக எல்லா மக்களிடத்திலும் உண்டு. அந்த வகையில் என் தந்தையின் பெயர் பாபா ஹசன் என்பது என் தந்தையின் பெயர். அவர் பெயர் என்னோடு முன் எழுத்துக்களாய் ஒட்டி கொண்டது. இலங்கை வானொலிக்கும் அத்தோடு முஸ்லிம் சேவைக்கும் நீங்கள் வழங்கிய பங்களிப்பு மகத்தானது. உங்களது ஆரம்ப கால இலங்கை வானொலியின் நுழைவு பற்றி முஸ்லிம் சேவைக்கு நீங்கள் உள்வாங்கப்பட்ட பசுமையான நினைவுகளை உங்களது கண்ணீர் குரலால் எங்களுக்கு கேட்க முடியுமா? பலமுறை நான் வானொலி பிரவேசத்தை பற்றி என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சி வானொலி பெட்டிகளிலும் சொல்லி இருக்கின்றேன். என்றாலும் அதை சுருக்கமாக மீண்டும் மீட்டிச் சொல்வதாயிருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே எதிர்பார்த்து நடந்ததல்ல. காரணம், வறுமை கோட்டுக்கும் கீழே உள்ள ஒரு குடும்ப சூழலில் பிறந்தவன். என்னுடைய எதிர்காலத்தை பற்றி திட்டமிடக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு இருக்கவில்லை. ஆனால்
அல்லாவின் அருளால் எனக்கு வந்த சந்தர்ப்பங்களை நான் சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அதனால் இன்று நீங்கள் என்னை சேவை காண்கின்றீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். நான் இள வயதில் வானொலி பெட்டியை பார்த்ததே இல்லை. அப்படி பார்த்திராத காலத்தில் 1959 சாரணச்சிறுவர் கீதம் பாட என்னை அழைத்து வந்தார்கள் பாடசாலையின் சார்பிலே. அப்போது இது ஒரு வானொலி நிலையம் என்றோ, இது என்னுடைய குரல் வானொலி பெட்டி வாயிலாக பலருக்கு கேட்கப் போகிறது என்று உணர முடியாத ஒரு தருணம். ஆனால் 1960 வானொலி பெட்டியை நான் முதன் முதலாக பார்த்தேன். மின்கலத்தால் இயங்கக்கூடிய வானொலி. என்னுடைய நான் வாழ்ந்த பகுதியிலே மின்சாரம் இல்லாத ஒரு குக்கிராமம் போன்ற பகுதி, தலைநகருக்குள்ளே ஒரு குக்கிராமம். அதிலே நான் முதன் முதலில் கேட்ட நிகழ்ச்சி சிறுவர் மலர். மாதத்தின் 4வது வாரத்திலே நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் மருமக்களை அழைத்து நேரடியாக பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பினை வழங்குவார்கள். அப்படியே ஒரு சந்தர்ப்பம் இங்கு வந்தபோது, இங்கே வந்தபோது தான் ஏற்கனவே நான் வந்த இடம் இது என்பதை உணர்ந்தேன். சிறுவர் மலர் நிகழ்ச்சியை பார்க்க வந்தவனுக்கு பங்கு கொள்ளவும் வாய்ப்பு கிடைத்தது. காரணம், அந்த தொடர் நாடகத்திலே வழக்கமாக நடித்து வந்த சிறுவன் அன்று வரவில்லை. ஏற்கனவே 2 ஒத்திகை பார்க்கப்பட்ட நிகழ்ச்சி. எல்லா நிகழ்ச்சிகளுமே அந்த நாளில் நேரடி ஒளிபரப்பு. அப்போது அந்த தொடர் நாடகத்தில் அந்த பாத்திரத்தை ஏற்க வேடிக்கை பார்க்க வந்த சிறுவர்களுக்கு குரல் பரிசோதனை செய்து என்னை அழைத்தார்கள். அன்றிலிருந்து இந்த ஊடகத்துறையில், ஒலிபரப்புத் துறையில் என்னுடைய பயணம் ஆரம்பமானது. தொடர்ந்து சிறுவர் மலரை அடுத்து இளைஞர் மன்றம் என்று நான் பங்கு பற்றி கொண்டிருக்கும் போது, வானொலி கலைஞர்கள், அதாவது சன்மானம் பெறக்கூடிய வானொலி கலைஞர்களுக்கான குரல் தேர்வு நடைபெற்றது. அது முஸ்லிம் சேவையிலும் நாடகம் உரைச்சித்திரம் என்று 2 தேசிய தமிழ் சேவையிலே நாடகம் உரைச்சித்திரம் என்று 2 தேர்வுகள். அதே வேளையில் கல்வி சேவை. இந்த 5 தேர்வுகளிலும் இறை அருளால் நான் சித்தி அடைந்தேன். வருமானம் ஈட்டக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு வந்தாலும் கூட, முதன் முதலில் எனக்கு வாய்ப்பினை தந்தது முஸ்லிம் சேவை. முஸ்லிம் சேவையிலும் நாடகங்கள் அந்த காலத்திலே நேரடி ஒளிபரப்பு என்பதால் 2 அல்லது 1 முன்னதாக ஒத்திகை நடைபெறும். அந்த ஒத்திகைக்கு வந்த ஒரு கலைஞர் சுகையினம் காரணமாக வர முடியாது என்று அறிவித்து விட்டார் முதல் நாள் ஒத்திகையிலே. ஆகவே அன்று இரவு 8:30 இருக்கும் அந்த வேளையில் என் பெருமதிப்புக்குரிய, அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய முன்னாள் பணிப்பாளரும் முன்னாள் முஸ்லிம் சேவை ஒருங்கிணைப்பாளருமான மர்ஹூம் எம்ஏஜ் குத்தூஸ் அவர்கள், அவரை போல் மர்ஹூம் எம்ஏ முகம்மது மாஸ்டர், ஜைரா கல்லூரியில் ஆசிரியராகவும் முஸ்லிம் சேவையில் பெரும் பங்களிப்பினை வழங்கியவராகவும் நாம் மதிக்கக்கூடிய எம்ஏ முகமது, இருவரும் எங்கள் இல்லம் தேடி வந்தார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் தலைநகரத்திலும் ஒரு குக்கிராமம் போன்ற ஒரு பகுதி, அங்கே மின்சார வசதி இல்லாத அந்த வீட்டுக்கு அந்த இருள் சூழ்ந்த வேளையில் என்னை தேடி வந்து, நான் இல்லாத நேரம் அந்த வேளையில் என் அன்னையிடம் ஒரு கடிதத்தை கொடுத்து விட்டு போயிருக்கின்றார்கள். அடுத்த நாள் நாடகத்தில் பங்கு உள்ள வாய்ப்பு என்று நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு வந்தேன். ஏற்கனவே நான் சிறுவர் மலர் இளைஞர் மன்றம் என்று பயிற்சி பெற்றவன் என்பதால் எனக்கு வானொலி நிகழ்ச்சியில் பங்கு கொள்வது எந்த விதமான சங்கடத்தையும் தரவில்லை. என்னுடைய பங்களிப்பு அவர்களுக்கு மிகவும் பிடித்து கொண்டதால் வாராவாரம் இடைவிடாமல் ஒவ்வொரு நாடகத்திலும் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பினை எம்எச் குத்தூஸ் அவர்கள் எனக்கு வழங்கினார்கள். இதுதான் முஸ்லிம் சேவையோடு என்னுடைய உறவு ஆரம்பமான வரலாறு. ஒலிபரப்புத் துறையில் உங்களது பயணம் மிக நீண்டது. அல்ஹம்துலில்லா, இன்றும் பயணித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். இதன் ரகசியம் என்ன? எல்லாம் வல்ல இறைவனுக்கு தான் நன்றி செலுத்த வேண்டும். அவனுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா. நான் ஏற்கனவே சொன்னது போல் என் வாழ்க்கையில் எதுவுமே திட்டமிடப்பட்டது அல்ல. எனக்கு சந்தர்ப்பங்கள் தேடி வந்தன. சிலருக்கு சந்தர்ப்பங்களை தேடி போகும் அறிவினை இறைவன் தந்திருப்பான். எனக்கு சந்தர்ப்பங்களை என் பக்கத்தை கொண்டு வந்து எனக்கு தந்தபோது அந்த சந்தர்ப்பங்களை நான் பயன்படுத்தினேன். இன்னும் ஒன்று, நான் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அல்லது குண்டு சட்டிக்குள் குதிரையை ஓட்டுவது என்ற போக்கு எனக்கு மிக இளைவதிலிருந்தே பிடிக்காது. புதிது புதிதாக எதையாவது செய்ய வேண்டும் என்று எண்ணுவேன். அந்த வகையில் நான் வானொலித்துறையின் எல்லா அம்சங்களிலும் என்னை வலுக்கட்டாயமாக ஈடுபடுத்திக் கொள்வேன். குறிப்பாக முஸ்லீம் நாடகங்கள், நாடகங்களை தயாரிப்பது என்ற அந்த பயிற்சி எனக்கு எம்எச் குத்தூஸ் அவர்கள் மூலமாக வந்தது. இந்த முஸ்லீம் சேவையில் நான் ஒரு கலைஞனாக வந்தாலும் கூட, எம்எச் குத்தூஸ் அவர்களுக்கு தொழில்நுட்ப ரீதியிலே பலவிதமான உதவி ஒத்தாசைகளை செய்வேன். இந்த
நாடகங்களுக்கு அவசியமான இசை, அதற்குரிய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய சப்த ஜாலங்கள், இவற்றை தெரிவு செய்வது கூட அவரோடு உடன் இருந்து நேர காலத்தோடு வந்து அவருக்கு உதவுவேன். காலப்போக்கில் என்ன நடந்தது என்றால், அது பலருக்கு தெரியாத ஒரு ரகசியம் இப்போது சொல்லலாம். 2 ஆண்டுகளுக்கு மேலாக முஸ்லீம் சேவையில் உத்தியோகப்பற்ற முறையில் நாடகங்களை தயாரித்தவன் நான் தான். ஏனென்றால் எம் எச் குதூஸ் அவர்கள் என்னிடம் முழு பொறுப்பையும் ஒப்படைத்துவிட்டு வேறு பணிகளுக்கு சென்று விடுவார். அந்த நாடகங்களை செவ்வனேயே தயாரித்தின் மீது அவர் அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருந்தார். நான் நாடகத்தில் நடித்து கொண்டும் அல்லது நடிக்காவிட்டாலும் கூட ஒவ்வொரு நாடகத்தையும் நானே தயாரித்து நிறைவிலே என்னுடைய குரலிலேயே தயாரிப்பு எம் எச் குதூஸ் என்று சொல்வேன். இதை சொல்வதில் யாருக்கும் பாதகம் ஏற்பட போவதில்லை. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோருக்குமே தெரியும், 2 ஆண்டுகளுக்கு மேலாக முஸ்லிம் சேவையில் நாடகங்களை நான் ஏராளமாக தயாரித்திருக்கின்றேன். அதிலே முத்திரை பதித்த நாடகங்கள் பல பரீட்சாத்து முயற்சிகளை கூட அந்த காலகட்டத்தில் நான் செய்திருக்கின்றேன். குறிப்பாக ஒன்றை சொல்வது அதிக பிரசங்கித்தனமாக இருக்காது என்று நான் நினைக்கின்றேன். முன்பெல்லாம் ஒரு நாடகத்துக்கு தேவையான பின்னணி ஒலிகள், இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் என்று சொல்வது, இசைத்தட்டு களஞ்சியத்திலிருந்து எடுக்கப்பட்டு பயன்படுத்தப்படும். பலமுறை பாவிக்கப்பட்ட அந்த இசைத்தட்டுக்களையே காட்டி கொடுத்துவிடும், இது இசைத்தட்டை பயன்படுத்துகின்றார்கள் என்று, அல்லது அந்த சப்த ஜாலங்கள் அடங்கிய தட்டை பயன்படுத்துகிறார் என்று அதில் உள்ள கரபுரா என்ற ஒலிகள் காட்டி கொடுக்கும். அப்போது நான் நினைத்தேன், இது அந்த இயற்கையான சூழலில் இவர்களை வைத்து நடிக்க வைத்தால் எப்படி இருக்கும் என்று. அப்போது சகோதரர் எம் அஷ்ரப் கான் அவர்கள் ரயிலில் பயணம் செய்யும் ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வைத்து முழு நாடகமும் ரயில் பயணத்தில் நடக்கும் சம்பவங்கள். இதற்காக நான் என்ன செய்தேன், இந்த கலைஞர்களை எல்லாம், ஓ நாகூர் அவர்கள், என் தாலிப் அவர்கள், எஸ்ஐஎம்ஏ ஜப்பார் அவர்கள், புத்தளத்தை சேர்ந்தவர் ஷஃபா மஹமூர், ஆமினா பேகம், நிகாரா சபூர்தீன், இவர்கள் அத்தனை பேரையும் நான் பம்பலப்பட்டி ரயில்வே நிலையத்துக்கு அழைத்து சென்று ரயிலிலேயே பயணம் செய்து நீண்ட தூரம் முரட்டவேயும் தாண்டி சென்றோம். அது என்னுடைய சொந்த செலவில் அவர்களை அழைத்து சென்றேன். அப்போது தான் எங்கள் வானொலி நிலையத்துக்கு புதிய ஒலிப்பதிவு கருவி ஊகர் என்று சொல்லக்கூடிய, அது அப்போலோ 11 பயணத்தின் போது பயன்படுத்தப்பட்டது என்று சொல்வார்கள், மிக இலவாக தோளில் சுமந்து சொல்லக்கூடிய, அதற்கு முன்பு இருந்த ஒலிப்பதிவு இயந்திரம் என்பது ஒரு தனித்துவரவரால் சுமக்க முடியாத சுமை. ஆகவே இந்த ஊகர் இயந்திரத்தை எடுத்துக்கொண்டு ரயில் பயணத்திலேயே அவர்களிடம் பிரதியை கொடுத்து நடிக்க வைத்து அதனை இங்கே கொண்டு வந்து அந்த ரயில் ஓசையின் பின்னணியிலே, ரயில் பயணம் செய்யும் போது என்னென்ன ஒலிகள் கேட்குமோ அத்தனையையும் இயற்கையாக ஒலிப்பதிவு செய்து அந்த நாடகத்தை நான் வழங்கினேன். இப்படி ஏராளம் சொல்லலாம். அப்படி ஒவ்வொரு முறையும் நான் பரீட்சாத்த முயற்சிகளை மேற்கொள்ளும் போது என்னையே நான் புதுப்பித்துக் கொள்வேன். இது முஸ்லிம் சேவையில் மட்டுமல்ல, வர்த்தக சேவையிலும், ஏன் தேசிய சேவையிலும் சுமார் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நான் 1 மணி நேர நாடகங்களை நான் தயாரித்தேன். வர்த்தக சேவையிலும் கூட நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை விரும்பி கேட்ட 1 மணி நேர நாடகம், திரைப்படமாகவே உருவான வானொலி நாடகம் என்ற வரலாறு படைத்த கோமாளிகள் கும்மாளம் என்று ஏராளமான, நான் வானொலியில் அதிகமாக என்னை ஈடுபடுத்திக் கொண்டது நாடக துறையில்தான். இதை தவிர பரீட்சாத்த இசை நிகழ்ச்சிகள் பலவற்றையும் செய்திருக்கின்றேன், சஞ்சீவி நிகழ்ச்சிகளும் செய்திருக்கின்றேன். இத்தனையிலும் என்னை ஈடுபடுத்தி கொண்டதால் அந்த பயிற்சி எனக்கு ஒரு புலமை பரிசில் திட்டத்தில் ஒல்லாந்து சென்று 6 மாத காலம் இந்த வானொலி துறையிலே பயிலக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி தந்தது. அந்த நாட்களில் ஒலிபரப்பு பயிற்சியே இல்லாதிருந்தது. இன்று போல தொழில்நுட்ப வசதிகளும் இல்லாதிருந்தது. மிகவும் கடினத்துக்கும் கஷ்டத்துக்கும் உங்களை போன்றோர் உள்ளாகியிருப்பார்கள் இல்லையா? ஆனாலும் கூட விழுமியங்கள் பேணிய ஒரு ஒழுங்கு முறை இருந்தது ஒலிபரப்புத்துறையிலே. நான் பகுதி நேர அறிவிப்பாளனாக தெரிவான போது 6 மாதங்கள் தொடர்ந்து பயிற்சி, 6 மாதங்களும் கூட நாம் ஏரில் போவது என்று சொல்வார்கள், அதாவது ஒலிவாங்கியில் பேசவே முடியாது. 2-3 மணி நேரம் மூத்த அறிவிப்பாளர் எப்படியெல்லாம் பணிபுரிகிறார் என்பதை அவதானிக்க வேண்டும். பிறகு இசைத்தட்டு களஞ்சியத்திலே வந்து அங்கிருக்கும் அத்தனை இசைத்தட்டுக்களை எடுத்து மிகப்பெரிய ஒரு பதிவேட்டிலே அதில் உள்ள விவரங்களை பதிய வேண்டும். அது மட்டுமில்லாமல் செய்தி மொழிபெயர்ப்பது, விளம்பரங்களை வடிவமைப்பது, ஒலிபரப்பு உதவியாளரின் பணிகள், ஓஏ என்று சொல்வார்கள், அந்த தொழில்நுட்ப பணிகள், இத்தனையிலும் எங்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது. அந்த 6 மாத கால பயிற்சி எவ்வளவு ஒழுக்க விதிகளுக்கு உட்பட்டு
எங்களுக்கு வழங்கப்பட்டதோ அந்த ஒழுக்க விதிகள் தான் எம்மை செம்மைப்படுத்தி 32 ஆண்டு காலம், 67 ஆரம்பித்து 98 ஆண்டு வரை இந்த தாய் வீட்டில் என்னுடைய பணி. ஆனால் இன்னும் இந்த தாய் வீட்டை மறக்காமல் ஒரே ஒரு நிகழ்ச்சியை நான் தூரத்திலிருந்தே தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். இது நான் அறிவிப்பாளராகி 50வது ஆண்டு. 50 ஆண்டுகள் எப்படி கழிந்தது என்றே தெரியவில்லை. ஒரு அன்பான வேண்டுகோள், ஒரு வயோதிப பாத்திரம் எங்கள் மனக்கண் முன்னால் உங்களுக்கு கொண்டு வர முடியுமா? ஏதாவது வசனம் இருந்தால் நான் அதை பேசி காட்டலாம். நானே கற்பனை செய்து பேசுவது எப்படி என்று புரியவில்லை. ஆனாலும் கூட இங்கே ஏற்கனவே பதிவான நாடகங்கள் ஏராளம் உண்டு, அதிலிருந்து ஒரு பகுதியை நீங்கள் ஒளிபரப்பலாம் என்று நான் நினைக்கின்றேன். நாடகம், அர்த்தங்கள் புரியாத அனர்த்தங்கள். எழுதியவர் S.A.C. Firdausi. மூணு மாசத்துக்கு முன்னால ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு நல்லா வாழணும்னு வாழ்த்திட்டு வந்தேன், அதே வாயால பிரிஞ்சு போங்கன்னு சொல்லவா? அந்த பாவத்துக்கு மட்டும் என்ன ஆளாக்கிடாதீங்க மிஸ்ஸஸ் அகமது. குடும்ப விஷயம் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு. வீதிக்கு வந்துட்டா குப்பை தொட்டியில போட்ட சோறு மாதிரி, அதை எது வேணாலும் சாப்பிடலாம். உங்க குடும்ப விவகாரம் கோர்ட்டுக்கு போக கூடாதுங்கிறதுக்காகத்தான் வந்தேன். சட்டம் சம்பிரதாயம் எல்லாம் நமக்காக ஏற்பட்டது தான். எத்தனையோ வழக்குகளுக்கு நான் தீர்ப்பு கொடுத்துருக்கிறேன். நெஞ்சுக்குள்ள அழுது அழுதுதாம்மா கொடுத்துருக்கிறேன். என்ன, நானும் மனுஷன், எனக்கும் இதயம்னு ஒன்று இருக்கு. இங்கே பாருங்க, இந்த வீட்டில் அந்த கல்யாண கோலம் கூட மங்கலையே, அதுக்குள்ள இப்படி ஒரு முடிவு கூடாதுன்னு தான் இங்கே வந்தேன். கோர்ட்டுக்கு போய் 4 பேருக்கு முன்னால் நம்ம குறைகளை சொல்லிக்கிறதுல என்னம்மா லாபம்? உங்களை மாதிரி கௌரவமானவங்க வரக்கூடாத இடமா இந்த காதிக்கோடு? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. கல்யாணம் பண்ணி 10 நாள்லேயே அடிக்கிறவன் பின்னால என்னென்ன செய்வானோ யாருக்கு தெரியும்? என் மகள் அவங்க கிட்ட அனுப்ப நான் பயப்படுறேன். வேணும்னா அந்த ஆள் இங்க வரட்டும். மிஸ்ஸஸ் அகமது, உங்க பயத்திலேயே நியாயம் இருக்கு. ஏதோ ஒரு உணர்ச்சியால அப்படி அவர் நடந்துகிட்டாரு, அது தப்புதான். அதுக்கு விவாகரத்து தான் தண்டனை என்ன, அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, அந்த பையன்கிட்டையும் பேசிட்டு திரும்பவும் உங்ககிட்ட வரேன். நானும் 5 பிள்ளைகளை பெற்றோமா, அந்த வேதனை என் நெஞ்சு தொடுது. அதனால தான் இங்கே வந்தேன். காதியார்னா சேர்த்து வைக்கிறோமா, பிரிக்கிறவன் இல்லை. பழக்கம்னா கோர்ட்டில் பேசிக்கொள்ள வேண்டியதானே, வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? தம்பி வாங்க வாங்க. கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டேன். அங்க போயிட்டு தான் வர்றேன். நதீரா ஒண்ணு எனக்கு மனைவியா வாழணும், இல்ல அவ உமாவுக்கு மகளா வாழணும், அவ எது செலக்ட் பண்ணாலும் எனக்கு ஒண்ணுதான். நான் ஒன்னும் பொம்பளைக்கு ஏமாந்தவன் இல்ல. அழுது குளறு கேட்டு அவங்க வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு நான் பெருசு, என் தன்மானம் பெருசு. தம்பி, இரும்ப 2 விதமா வளைக்கலாம். நெருப்புலகாய வச்சு வளைக்கிறது ஒரு விதம், சக்தியை அதிகமா பாவிச்சு வளைக்கிறது இன்னொரு விதம். பொருத்தமான நோய்க்கு பொருத்தமான மருந்து தான் கொடுக்கணும். இதெல்லாம் சாதாரண மாத்திரையால குணமாக்கக்கூடிய நோய், நீ ஒரே அடியா சர்ஜரிக்கு போயிட்ட. அவங்களோ ஆம்புடேஷன், அதாவது உறுப்பையே தரிக்கிறதுக்கு போயிட்டாங்க. கண் மூக்கு கை கால் இதெல்லாம் எல்லாருக்கும் தான் இருக்கு, ஆனா இதயம் ஒன்றுதான் இருக்கு. அதுதான் முக்கியம், அதுதான் என் புஞ்சாதி கிட்ட கிடையாது. மொத ராத்திரி 2 ரக்க சுண்ணத்து தொழுதுட்டு வா அப்படின்னு சொன்னேன், தொழ தெரியாதுன்னு சொல்லிட்டா. சரி, நான் தொழுதுறத பார்த்து தொழு அப்படின்னு சொன்னேன், தனக்கு வெக்கமா இருக்குன்னு சொன்னா. சரி, வீட்டு பிடிப்போன்னு விட்டுட்டேன். என் மனைவி என் பேரை சொல்லியே கூப்பிட்டா, அதை நான் விரும்பல.
ஆனா அதையும் தாங்கிக்கிட்டேன். இப்படி எப்படிப்படியா என்ன ஒரு மனுஷனாவே மதிக்க தவறினதை நான் பார்த்தேன். முடிவு கன்னத்தில் ஆற, இது ஒரு அதிர்ச்சி வைத்தியம்தான். காதியார், உங்க வேதனை எனக்கு புரியுது. என் இடத்திலிருந்து நீங்க பார்க்கணும். ஒன்று மட்டும் உறுதி, என் வீட்டுக்கு வராத வரைக்கும் அவளை நான் என் மனைவியா எடுத்துக்க போறது இல்லை. நீங்க ரெண்டு பேரும் எங்கட ரசூலுல்லா கதீஜா போல நல்ல தம்பதிகளா வாழணும்னு அன்னைக்கு லெவ்வ கையேந்தி துவா கேட்ட போது ஆமீன் சொன்னவன்ல நானும் ஒருத்தப்பா. அதை எல்லாத்தையும் பொய்யாக்கிடாதீங்க. எல்லாரும் என்ன பார்த்து எதுக்காக உங்க உடம்பு இப்படி மெலிஞ்சு போயிருக்குன்னு கேட்பாங்க. எல்லார் வேதனைகளையும் நான் தாங்கிக்கிட்டு சாப்பிடவும் முடியாம தூங்கவும் முடியாம அவஸ்தப்படுறதால என் உடம்பே என்ன கைவிட்டுடுது. தம்பி, கோட்டுன்னு வந்துட்டா அப்புறம் அது இலவசமா பாக்குற தெருக்கூத்து மாதிரி எல்லாரும் ரசிப்பாங்க. எதுவா இருந்தாலும் நமக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வந்தால்தான் நல்லது அப்படின்னு எனக்கு படுது. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். பின்னால தப்பா தெரியறதும் உண்டு. அந்த நேரம் ரொம்ப லேட்டா போயிடும். நீங்க கொஞ்ச நாளைக்கு அவங்க ரெண்டு பேரையும் பொண்ணா வாழ விடுங்க. அப்புறம் ரெண்டு பேருமே அவங்க அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. பாருங்க, இந்த உலகம் பெருசு, இதுல எங்களுக்கு எப்படியும் வாழலாம். அதனால இந்த விஷயத்துல உங்க ஆலோசனை எங்களுக்கு தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ மிஸ்ஸஸ் அகமட். இனி என்னால ஆகக்கூடியது ஒண்ணுமில்லைன்னு எனக்கு படுது. நீங்க வாழ்ந்து முடிஞ்சது. இப்போ வாழ போறது உங்க மக. கடைசியா சொல்றேன், என்னைக்காவது உங்க மக கவலைப்பட்டா அதுக்கு முக்கிய காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. நேர்கள் இதுவரை எஸ்ஏசி ஃபிர்தௌசி எழுதிய அர்த்தங்கள் புரியாத அனர்த்தங்கள் நாடகம் கேட்டீர்கள். இதில் பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் பி எச் அப்துல் ஹமீத், கே ஏ ஜவாஹர், மஹதி ஹசன் இப்ராஹிம், நூர்ஜஹான் மர்சூக், நெய்ரஹீம் ஷஹீத். தொழில்நுட்ப உதவி லீலகுமார் கமகே. இந்நாடகம் 3/9/1987 அன்று ஒளிப்பதிவு செய்யப்பட்டு 8/9/1987 அன்று ஒளிபரப்பானது. தயாரித்தளித்தவர் எம் அஷ்ரஃப் கான். துரதிஷ்டம், அநேகமான எமது ஒளிப்பதிவுகள் இங்கு இல்லாமல் இருக்கிறது. இது மிகவும் ஒரு ஆதங்கமான ஒரு செய்தி. அதை ஒரு குற்றச்சாட்டாக சொல்வதை நான் மறுக்கின்றேன். காரணம், இந்த ஒலிபரப்பு நிலையத்திலே ஒலிப்பதிவு முறை ஆரம்பமான பிறகு நான் ஏன் இதை அழுத்தமாக சொல்கின்றேன் என்றால், நேரடி ஒலிபரப்பு நடந்த காலத்திலே எத்தனையோ அற்புதமான பொக்கிஷங்கள் அந்த வேளையில் காற்றில் கலந்து கரைந்து மறைந்து மறந்தும் போய்விட்டன. எங்களை விட மூத்த ஒலிபரப்பாளர்கள், கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள் செய்த அற்புதமான பணிகள் எல்லாம் அந்த கணத்திலேயே காற்றில் கலந்து மறைந்து போய்விட்டன. ஆனால் ஒலிப்பதிவு முறை வந்த பிறகு இந்த ஒலிப்பதிவு நாடா என்பது ஒவ்வொரு சேவைக்கும் குறிப்பிட்ட அளவே வழங்கப்படும். ஆகவே அந்த ஒரு நிகழ்ச்சி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அந்த பகுதியின் தலைவரால் தீர்மானிக்கப்பட்டால் அதற்குரிய அனுமதி எடுத்து அதற்கென்று ஆர்கைவ்ஸ் லைப்ரரி என்று இருக்கிறது, ஆவண பெட்டகமாக இருக்கக்கூடிய அந்த இடத்திலே வைத்திருப்பார்கள். அது தவிர மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே
ஒரு வாரம் தான் உயிரோடு இருக்கும், அதிகம் மிஞ்சினால் இரண்டு வாரம். அடுத்த நிகழ்ச்சி பதிவு செய்வதற்கு ஒளிப்பதிவு நாடா தேவை என்பதால் அழிக்கப்பட வேண்டிய கட்டாயம் அந்த காலத்தில் இருந்தது. மர்ஹூம் எம்எச் குத்தூஸ் அவர்கள் ஒரு இடத்திலே, காலம் செல்ல நமது படைப்புகள் அத்தனையும் காற்றோடு கலந்து போயிடுவோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது, மக்கள் எம்மை மறந்து விடுவார்களோ என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லியிருந்ததே என்று எனக்கு நினைவு வருகிறது. இப்படியான காலகட்டத்தில் அவர்களின் முயற்சியினால் அந்த நாடகங்களை பக்குவமாக பாதுகாத்து கொண்டிருக்கலாமே என்று நான் நினைக்கிறேன். மூத்த அறிவிப்பாளர் சகோதரர் அப்துல் ஹமீத், உண்மைதான் இந்த ஆதங்கம் எனக்கும் இருக்கிறது. ஆனால் அந்தந்த காலகட்டத்தில் இயந்திரமயமான வாழ்க்கையில் நாம் உழன்று கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய படைப்புகளை பாதுகாக்க வேண்டும் என்று நாமே முயல்வதற்கும் வாய்ப்பு இருக்கவில்லை. எங்களுடைய திறமைகளை கணித்து இவை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய அதிகாரிகளாக இருந்தவர்களும் கூட நினைக்கவில்லை. அது ஒரு துர்பாக்கியமான நிலைமைதான். ஆனால் இன்னும் ஒரு காரணம், இந்த விஞ்ஞானம் அசுர வேகத்தில் வளர்ந்து கொண்டிருப்பதால் இது போன்ற பதிவுகள் மீட்டு எடுக்க முடியாத பதிவுகளாகவே காலம் கடந்து வேகமாக ஓடிவிட்டது. இப்போது இந்த பதிவு, நாம் இப்போ உரையாடி கொண்டிருக்கும் பதிவு நேரடியாக கணினியிலே பதியப்படுகிறது. ஆனால் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட அந்த ஒலிப்பதிவு நாடாக்களை இயக்கும் எந்திரங்கள் கூட காலப்போக்கில் மறைந்து போய்விடும். அந்த நாடாக்கள் இருந்தாலும் கூட பயன்படுத்த முடியாத ஒரு துர்பாக்கியமான நிலை ஏற்படும். ஆகவே தொழில்நுட்பத்தோடு விஞ்ஞான வளர்ச்சியோடு போட்டி போட்டு இதை தூர தரிசனமாக கருதி ஒரு தியாக மனப்பான்மையோடு நாம் பணியாற்றிய காலத்தில் கூட எங்களுக்கு கொடுக்கப்பட்ட 8 மணி நேரம் என்ற கடமை நேரத்தை தாண்டியும் நாம் உழைத்திருக்கின்றோம். சில வேளைகளில் 16 மணித்தியாலம் இந்த நிலையத்திலே கழித்திருக்கின்றோம். அவற்றின் பலனை இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நீங்கள் சொன்னது போல் அடுத்து வரும் தலைமுறைக்கு இவற்றை அறிமுகப்படுத்த ஆவணமாக சேகரித்து வைக்க வேண்டியவை கால வெள்ளத்தில் அழிந்து போய்விட்டன. ஆனால் இன்னும் ஒரு எதிர்கேள்வி, அடுத்து வரும் தலைமுறைக்கு அந்த அக்கறை இருக்கிறதா இருக்குமா என்ற கேள்வியையும் எழுப்ப வேண்டியிருக்கு. ஒரு தமிழ் அறிஞர் எழுதிய ஒரு நூலின் முகவரியில் இருந்து மேற்கோள் காட்டுகின்றேன். ஒவ்வொரு தலைமுறையும் சாதிப்பதை விட அடுத்து வரும் தலைமுறை அதிகமாக சாதிக்கும். ஒரு தலைமுறை 500 கிலோமீட்டர் ஓடும் ஆற்றலை பெற்றிருந்தால் அடுத்த தலைமுறை 1000 கிலோமீட்டர் ஓடக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கும். அடுத்து வரும் தலைமுறை 2000 கிலோமீட்டர் ஓடக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கும். இது விளையாட்டு துறையிலே அஞ்சலோட்ட போட்டி போல. ஆனால் ஒவ்வொருவரும் எங்கிருந்து ஆரம்பிப்பார்கள்? மூத்த தலைமுறை விட்ட இடத்திலிருந்து தான் ஆரம்பிப்பார்கள். நிச்சயமாக இரண்டாவது தலைமுறை 1000 கிலோமீட்டரை ஓடும் ஆற்றலை முதலாவது கிலோமீட்டரிலிருந்து ஆரம்பிக்க மாட்டார்கள். 501வது கிலோமீட்டரில் இருந்து தான் ஆரம்பிப்பார்கள். அதை அவர்கள் உணர வேண்டும். அடுத்து வரும் தலைமுறை நாம் அங்கிருந்து தான் தொட்டு துவங்குகின்றோம் என்பதை அவர்கள் உணர வேண்டும். எல்லோரையும் நான் குறை சொல்லவில்லை. ஒரு சிலருக்கு அந்த அக்கறை இருக்கிறது. ஆனால் அவர்களும் கூட தங்களுடைய பணிகளை ஒரு குறுகிய காலத்துக்குள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் விஞ்ஞானம் அசுர வேகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. என்னை நான் மிக அளவிலிருந்தே புதுப்பித்து கொண்டு வருவதால் இன்றும் புதிதாக வரும் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி, தொழில்நுட்பங்கள் எல்லாவற்றையும் நான் ஒரு மாணவனாக இன்றும் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். அதனால் ஓரளவுக்கு உங்கள் நெஞ்சங்களில் நான் நின்று நிலைக்கக்கூடிய வாய்ப்பினை வல்ல இறைவன் எனக்கு தந்திருக்கின்றான். மாஷால்லாஹ். அறிவுப்புத்துறையில் இருந்தோர், இருப்போர், இப்பொழுது வந்து கொண்டிருப்போர் எல்லோருமே உங்களை போன்று உங்களது துணியிலேயே அறிவிப்பு செய்ய ஆசைப்படுகிறார்கள், செய்தும் வருகிறார்கள். இது பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஆங்கிலத்தில் இன்ஸ்பிரேஷன் என்று சொல்வார்கள். ஒரு துறையிலே ஒருவருக்கு ஆர்வம் வர முதல் ஊற்றுக்கண்ணாக அது இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் அறிவிப்பாளனாக வர வேண்டும் என்று கனவு கண்டதும் இல்லை. அதனால் எவரையும் பின்பற்ற வேண்டிய எனக்கு ஒரு தேவை இருக்கவில்லை. எனக்கு அந்த வாய்ப்பு திடீரென்று வந்தபோது என்னை நானே வடிவமைத்து கொண்டேன். ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு அப்படியான ஒரு உந்து சக்தி தேவைப்படுகிறது. ஆனால் அந்த உந்து சக்தியை அப்படியே பிரதி எடுப்பது அவர்களுடைய சுயத்தை இழக்க செய்யும். ஒவ்வொருவருக்கும் இறைவன் திறமைகளை, அல்லது நீங்கள் சொன்ன துணி என்று சொல்லும் இந்த துணி ஒன்றும் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமாக இருக்கும். அதை இனம் கண்டு அதை எப்படி செம்மையாக பயன்படுத்துவது என்று நான் வழக்கமாக பயிற்சி பட்டறைகள் நடத்தும் போது சொல்வேன். ஒரு அறிவிப்பு செய்யும் போது
அல்லது செய்திகள் வாசிக்கும் போதோ அல்லது ஒரு வர்த்தக விளம்பரத்தை வாசிக்கும் போது அதை ஒரு மெட்டாக நீங்கள் கருத வேண்டாம். அதற்கு இதுக்கொரு மெட்டு அதற்கொரு மெட்டு என்று நீங்கள் அந்த ஓசை நயத்தை மட்டுமே கவனத்தில் கொண்டால் அர்த்தம் விளங்க வாசிக்கக்கூடிய திறமையை இழந்து விடுவீர்கள். உங்களுக்கு அந்த ஓசை நயத்திலேயே கவனம் இருக்கும். அவரை போல குரலை பிரதி எடுக்க வேண்டும் என்று இதனை நான் வேடிக்கையாக சொல்வேன். மிமிக்ரி கலைஞர்களின் வேலை அதுதான். அறிவிப்பாளர்களோ அல்லது ஒலிபரப்பு துறையில் வரும் ஒலிபரப்பாளர்களோ மிமிக்ரி கலைஞர்களாக இருக்க ஆசைப்படக்கூடாது அல்லது அவர்களை அறியாமல் அப்படி ஆகக்கூடாது என்று என்னுடைய பணிவான வேண்டுகோள். இது வந்து அறிவுரை என்று நான் சொல்ல மாட்டேன், பணிவான வேண்டுகோள். ஒவ்வொருவருக்கும் திறமை இருக்கிறது. எங்களுக்கு மூத்த ஒலிபரப்பாளர்கள் அவர்களுடைய பாணியை நாம் பின்பற்றவில்லை, எங்களுடைய பாணியை அடுத்து வரும் எத்தனையோ அறிவிப்பாளர்கள் பின்பற்றவில்லை. பலரை நான் குறிப்பிடலாம். ஒரு சிலருடைய பெயரை குறிப்பிட்டு சொன்னால் மற்றவர்கள் கோவித்துக் கொள்வார்கள். எனக்கு பின்னே வந்த தலைமுறையிலும் நான் வியந்து ரசிக்கக்கூடிய பல ஒலிபரப்பாளர்கள் ஊடகவியலாளர்கள் பலர் உண்டு. இறைதாசன் என்பது உங்களது புனைப்பெயர். ஆமாம். இந்த புனைப்பெயரில் அதிகமாக இஸ்லாமிய கீதங்களே நீங்கள் இயற்றி புதிய புதிய பாடல்கள் எல்லாம் பாட வைத்திருக்கிறீர்கள். அந்த வரிசையில் சில பாடல்களை உங்களுக்கு நினைவுபடுத்தி சொல்ல முடியுமா? அது அந்த நாளில் ரகசியமாக இருந்தது, பொது பரகசியமாகிவிட்டது. இறைதாசன் என்ற பெயரிலேயே ஒளிந்து கொண்டு ஏன் பாடல்களை இயற்றினேன் என்றால், ஆரம்ப காலத்தில் நான் பள்ளியில் படித்த காலத்தில் மரபு கவிதை என்றாலே எங்களை பயமுறுத்தக்கூடிய ஒரு பாடம் அது. ஆகவே ஒரு பாடல் எழுதும் போது கூட மரபு இலக்கணம் பேண வேண்டுமோ என்ற ஒரு கேள்விக்குறி இருந்தது. அதனால் அந்த பெயருக்குள் ஒளிந்து கொண்டு எழுதினேன். தவிரவும் நான் இயற்றிய பெரும்பாலான பாடல்கள் மெட்டுக்கு எழுதப்பட்டவை. அந்த சொற்களை இட்டு கட்டும் போது மிகுந்த கவனத்தோடு எழுதப்பட வேண்டும். அதிலே ஒரு கருவை சுமந்து வர வேண்டும் அந்த பாடல். நான் எழுதிய பாடல்களில் இப்போது சட்டென்று நினைவுக்கு வருகிறது அந்த ஹிரா குகை தனிலே என்ற ஒரு பாடல். இறை வேதம் வந்து இறங்கிய தருணத்தை பாடலாக நாம் உருவாக்கினோம். எம்ஜே மன்சார் அவர்கள் அந்த பாடலை பாடினார். அதுதான் இப்போது சட்டென்று நினைவுக்கு வருகிறது. எமது முஸ்லிம் சேவையின் சமுதாய தாக்கம் அன்று எப்படி இருந்தது, இன்று எப்படி உங்களது பார்வையில் இருக்கிறது? முஸ்லிம் சேவை என்பது அந்த நாளில் காலையில் அரை மணி நேரம், இரவில் ஒரு மணி நேரம். அந்த ஒரு மணி நேரம் என்பது முஸ்லீம்களால் மட்டுமல்ல, மாற்று மதத்தவர்களாலும் சகோதர மதத்தை சார்ந்தவர்களாலும் விரும்பி கேட்கப்பட்ட நிகழ்ச்சிகள். அதற்கு காரணம் முழுக்க முழுக்க குரானையும் ஹதீஸையும் சொல்லிக்கொண்டிராமல் விழுமியங்கள் சார்ந்து ஜனரஞ்சகமான நிகழ்ச்சிகளையும் வழங்கின. ஒரு முஸ்லீம் நாடகம் என்பது தேசிய சேவையில் ஒளிபரப்பாகும் நாடகத்தை விட அனைத்து மக்களாலும் விரும்பி கேட்கப்பட்ட நாடகங்கள். ஒவ்வொரு நாடகமும் ஒரு நல்ல செய்தியை, விழுமியம் சார்ந்த அறிவுரையை சொல்லக்கூடிய நாடகங்களாக அமைந்திருந்தன. அதுபோல் வரலாற்றில் ஓர் ஏடு என்ற ஒரு நிகழ்ச்சி, ஒரு 3 நிமிடம் தான் செய்தி அறிக்கைக்கு முன்னால் வரக்கூடியது என்பதால் எல்லா மதத்தவர்களும் விரும்பி கேட்டார்கள். அப்படி கேட்டதால் முஸ்லீம்களை பற்றிய ஒரு கண்ணியமான ஒரு தோற்றத்தை மாற்று மதத்தவர்கள் கொள்ளக்கூடிய ஒரு பெரும் சேவையை முஸ்லீம் சேவை செய்தது. தனியே நமக்குள்ளே நம்மை பற்றி நாமே பெருமையாக பேசிக்கொள்வது, நம்மை நாமே பாராட்டுவது மற்றவர்களுக்கு எரிச்சல் தரும் அல்லவா? அப்படி இல்லாமல் நாம் ஒரு பொது தளத்திலே எல்லோரையும் சென்றடையக்கூடிய ஒரு சூழல் அன்று முஸ்லீம் சேவையில் இருந்தது. இதை இன்று அப்படி இல்லை என்று சொல்ல வரவில்லை. நாம் பல்லின பன்மொழி, பலவிதமான கலாச்சாரம், பலவிதமான மதங்களை சார்ந்த மக்கள் மத்தியில் வாழ்ந்து வருகின்றோம். அந்த நாளில் கூட முஸ்லீம்களுக்கென்று தனியாக ஒரு ஊடகம் என்று பலர் முயற்சித்தார்கள். அவை வெற்றியளிக்கவில்லை. ஆனால் இந்த அரச ஊடகத்திலே மற்ற இனத்தவர்கள் அல்லது மதத்தவர்கள் அனைவருக்கும் களமமைக்கும் இந்த ஒலிபரப்பு நிலையத்திலே முஸ்லீம் சேவை இன்று வரை புகழ்பெற்று விளங்குகிறது. அதன் காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால் நான் முன் சொன்ன காரணங்களைத்தான் குறிப்பிடலாம். நாம் மட்டும் கேட்டு பயனடையக்கூடிய ஒரு சேவையாக கருதாது, நம்மை பற்றி என்று உலகளாவிய ரீதியில் முஸ்லீம்களை பற்றிய உருவகம் மாறியிருக்கிறது.
நாம் பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்படுகின்றோம். எல்லோரும் எங்களை சந்தேக கண்ணோடு தான் பார்க்கின்றார்கள். நம் மீது பொறாமையை கொள்கின்றார்கள். நாம் பல சங்கடங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. இதிலே நாம் எப்படி இந்த ஊடகத்துறையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மிகுந்த கவனத்துடன். சாணக்கியமான பணிகளில் சாணக்கியமான சிந்தனை, அதுதான் முக்கியம். நான் இதனை ஏன் சொல்கின்றேன் என்றால், தென்னிந்தியாவிலே நான் பார்த்த ஒரு சில நிகழ்வுகளை குறிப்பாக ஒன்றை நான் குறிப்பிடுவேன். மானுட வசந்தம் என்ற ஒரு நிகழ்ச்சி, அது தொலைக்காட்சியிலும் சிறிது காலம் ஒளிபரப்பாகியது. ஹபீப் முகம்மது என்ற வைத்திய கலாநிதி அவர்கள் மாற்று மதத்தினரை அழைத்து, அந்த அவையிலே மாற்று மதத்தினர் தான் 90% இருப்பார்கள், அவர்களிடம்தான் கேள்விகளை கேட்க சொல்வார். இஸ்லாத்தை பற்றி உங்களுக்கு இருக்கும் சந்தேகங்கள், நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் அனைத்தையும் கேளுங்கள். அதற்கு மிகவும் அற்புதமாக அவர்கள் மறுப்பு சொல்ல முடியாத வகையில் மிக அழகாக பதிலை சொல்வார். ஆகவே இன்றைய காலத்தின் தேவை அதுதான். அந்த பணியை முஸ்லீம் சேவை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு, வேண்டுகோள். உலக அறிவிப்பாளர் பி எச் அப்துல் ஹமீத் அவர்களே, உங்கள் குடும்பம் பற்றி சொல்ல முடியுமா? என்னுடைய குடும்பம் ஒரு சிறிய குடும்பம், ஒரே மனைவி, ஒரே ஒரு மகன், இவ்வளவுதான். நாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகின்றோம். என்னுடைய மனைவி மௌலா இஸ்லாம், பலர் மத்தியில் தப்பு அபிப்பிராயம் இருக்கிறது. இன்னொரு சகோதரி, என்னுடைய பெயரை தன்னோடு இணைத்து கொண்ட ஒரு சகோதரி, அவர்தான் என்னுடைய மனைவி என்று பலர் இன்று வரை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றை சொல்ல நினைக்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த வாரம் வரையும் நான் அந்த சந்தேகத்தை மக்கள் மத்தியில் தீர்த்திருக்கிறேன். வாழ்க, நன்றி. ஓஹோ என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய படாட உபமான வாழ்க்கை அல்ல, ஆனால் வல்ல இறைவன் இப்போ எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்வையும் மகிழ்ச்சியையும் தந்திருக்கின்றான். நாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகின்றோம். மகிழ்ச்சி பல்வேறு பயணங்கள் மத்தியில், இன்னும் எத்தனையோ அலுவல்கள் மத்தியில் எமது அழைப்பினை ஏற்று நிலைய கலையகம் வந்து எமது பாரம்பரியத்துக்காக மிகச் சுவையான உங்கள் அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். இதயம் நிறைந்த நன்றிகள். அஸ்ஸலாமு அலைக்கும் பதுருல் மில்லத் உலக அறிவிப்பாளர் பி எச் அப்துல் ஹமீத் அவர்களே. நன்றி ஜென்னா, உங்களுடைய அழைப்புக்கும் இந்த வாய்ப்புக்கும் வல்ல இறைவனுக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். உங்களுக்கும் முஸ்லிம் சேவையின் பணிப்பாளர் எஸ் எம் ஹனீஃபா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. நேயர்களுக்கும் என்னுடைய அன்பு சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. முஸ்லிம் சபைக்கு பங்களிப்பு செய்த கலைஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்களுடனான ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி பாரம்பரியம் கேட்டீர்கள். சந்தித்தவர் கலைஞர் கலாபூஷணம் எம்எஸ்எம் ஜின்னா அவர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு எஸ் எம் ஹனீஃபா. இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவை நேர்கள் இரவு முஸ்லிம் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் இப்பொழுது 8:51.